எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி டிரான்ஸ்ஃபர், கார்டு டு பேங்க், ஐஎம்பிஎஸ் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூணுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பேரை கொடுத்துருக்காங்க, கேஷ் அவுட் அப்படின்னு இந்த அப்ளிகேஷனுக்கு பேரையும் கொடுத்துருக்காங்க. மொபிவிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தால் இந்த அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபண்டு வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு நிறைய ஆன்லைன் சைட்டுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்படியாவது நம்ம லோன் எடுக்கலாம், எப்படியாவது நம்ம கேஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கடைக்கு போய் தான் திங்ஸ் வாங்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் POS மிஷினை யூஸ் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம். ஸ்வைப் பண்ணால் மட்டுமே தான் கிரெடிட் கார்டு உங்களால் முடியும். ஆனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃபண்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ராவல் பண்ணி ஏடிஎம்மில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இதில் கொடுத்துருக்காங்க மணி டிரான்ஸ்ஃபர், கார்டு டு பேங்க். கார்டு டு பேங்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டு கிடையாது, உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐஎம்பிஎஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்கிற அமௌண்ட்டை வித்தின் ஏ செகண்ட்ஸில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஐஎம்பிஎஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஷ் அவுட் அப்படிங்கிற இந்த மொபிவிக் கம்பெனியுடைய அப்ளிகேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கார்டு ஆட் பண்ணுறது, எப்படி நம்ம விட்ராவல் பண்ணுறது, எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கேஷ் அவுட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த அப்ளிகேஷனில் அதிகமாகவே வந்திருக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிக்கோங்க. 1000 ஒரு ஆள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட் மணி டு யுவர் லவ்ட் ஒன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டேரக்ட்லி ஃப்ரம் யுவர் கிரெடிட் கார்டு. அதாவது உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து டேரெக்டாக அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டு மூலமாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது பேடிஎம். பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எரர் வருது, அதனால தான் புதுசாக இந்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபியும் வரும், ஓடிபியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓடிபி கொடுத்து இதை வந்து உள்ளே என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ் கேட்குது. அலோ கேஷ் அவுட் ஆக்சஸ் யுவர் டிவைஸ் லொக்கேஷன் அப்படின்னு அலோ கொடுத்துக்கலாம். அலோ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் இப்படி இருந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கம்ப்ளீட் யுவர் KYC டு ட்ரான்ஸ்ஃபர் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், KYC எதனால் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோடைய இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு இருக்கும், ரொம்ப கஷ்டமாகலாம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வந்து நார்மலாக பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து மொபிவிக் கம்பெனி அப்படிங்கிறதையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரெடிட் கார்டு மூலமாக எப்படி நம்ம டைரெக்டாக ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத டெமோயோட நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்டர் அமௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அமௌண்ட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் என்டர் பண்ணணும். எவ்வளோ ரூபா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 100 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்களுக்கு அடுத்த பக்கத்துக்கு போக முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பேங்க் டு ட்ரான்ஸ்ஃபர், எந்த பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது அக்கௌண்ட் நம்பர், ரிப்பீட் த அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, இந்த மாதிரியான சில விஷயங்களை இதில் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேமு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம இப்போ IFSC நம்பருடையும் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அடுத்த போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ரிப்பீட் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கண்டினியூ கொடுத்துக்கலாம்.
கண்டினியூ கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் டைரெக்டாக உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுது. கிரெடிட் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் மந்து, எக்ஸ்பிரி இயர், அதுக்கப்புறம் சிவிவி நம்பர். சிவிவி நம்பர் அப்படின்னா பின்னால் இருக்கிற ஒரு 3-digit நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரெடிட் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரெடிட் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டோம், எக்ஸ்பிரி டேட் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டோம். அதே நம்ம இப்போ சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிற அக்கௌண்ட் நம்பரும் ப்ளஸ் நம்மளுடைய கார்டு நம்பரும் இங்கே கீழே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ லிமிட்டை வந்து செக் பண்ணணும். செக் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டில் வந்து நீங்கள் வந்து கேஒய்சி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் நீங்கள் 100,000 ரூபா வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது கேஒய்சியை முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 100,000 ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 10,000 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து பெர் மந்த் 30 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேஒய்சியை முடித்தா மட்டுமே தான் உங்களுக்கு லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் போட்டிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3.75 பைசா, அதாவது 3.75 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் 18%+ ஜிஎஸ்டி வந்து இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 103.75 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணுறதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 3.75 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய்க்கு 30 ரூபா சம்திங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கார்டை ஆட் பண்ணிட்டோம். கிரெடிட் கார்டு வேணால் கிரெடிட் கார்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம், கார்டு வேணால் நீங்கள் ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கீழே இருக்க அந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிவிவி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்குள்ளே ப்ரொசீட் பண்ணலாம். பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸிங் ஆகுது. ப்ராசஸிங் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ளே இது உங்களுக்கு கொண்டு விடும். அதாவது மேக் பேமெண்ட் அப்படிங்கிற அந்த பேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்து இது வந்து உங்களை கொண்டு விட்டுரும். மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வரும்போது உங்களுடைய கார்டு, அதாவது உங்களுடைய டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டுடைய ஓடிபி நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஓடிபி நம்பர் நமக்கு உங்கள் மொபைலுக்கு நீங்கள் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஓடிபி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, என்ட்ரு பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ளே போகும். இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் வந்து ப்ராசஸிங் ஆகுது, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மணி சென்டு சக்ஸஸ்ஃபுல்லி டு அ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்துடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எவ்வளவு, ட்ரான்ஸ்ஃபர் வந்து சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து பேங்க்குக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆனதாக மெசேஜும் வந்துடுச்சு. இப்போ அந்த மெசேஜை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்டட் ஆஃப் ரூபீஸ் 100 ஆஃப் 1 MobiWeek அக்கௌண்ட் அப்படிங்கிறது தெளிவாக இதில் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.